Welcome to Vanathi's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க கத்தி, அருவாமனை, கிரேட்டர், சிசர் இதெல்லாத்தையும் நம்ம வீட்லயே எப்படி ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அருவாமனை ஷார்ப் பண்றதுக்கு கேஸை மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. அருவாமனையை திருப்பி திருப்பி காட்டி எல்லா பக்கமும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கும். கொஞ்சம் அருவாமனை நல்லா சூடாக இருக்கப்பயே இதோட ஓரத்தை நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் அழுத்து கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 டைம் கொஞ்சம் சூடு பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்மகிட்ட வேஸ்டாக போன ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட இருக்கும். அதை வந்து நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக இதில் கட் பண்ணலாம். இது மாதிரி கட் பண்ணுறப்ப நம்மளோட எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப் ஆகும். கத்திரிக்கோலையும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். கத்திரிக்கோலை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதோட ஓரத்தை நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் வேஸ்டான ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம கிரேட்டர் எப்படி ஷார்ப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதோட ஓரங்களையும் இதே மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் இது திருவுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திருவுறப்ப கொஞ்சம் நசுங்கி இது உள்ளே போயிடும். அதனால் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டால் இதை கொஞ்சம் நிமித்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ இது நல்லா திருவுறத்துக்கு வரும். கத்தியும் நம்ம இதே மாதிரியே பண்ணலாம். கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி சூடு பண்ணி ஒரு 5-6 டைம் தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.